வணக்க மக்களே, நீங்கள் பார்க்குறது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் எம்பர் அலை ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 14.0 அப்டேட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதிலே நான் சொல்லியிருந்தேன் விக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் போகுது அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாகவே லான்ச் பண்ணிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா August 24 வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி 26 வந்து விக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இப்போ அந்த கேரக்டரோட எபிலிட்டி என்ன, ஸோ அதிலேருந்து கிடைக்கிற ரிவார்டெலாம் என்ன, ஸோ அந்த கேரக்டர் பற்றினா ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரையும் பாருங்கள். பார்த்ததுக்கு முடிச்சுதான் இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பப்ஜிமோபைலோட லாவியில் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேரக்டர் அப்படின்னு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ஃபிட் தராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேரக்டருக்கான ஐடி தராங்க. ஸோ இந்த விக்டர் கேரக்டரோட எபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட எஸ்எம்ஜி ரீலோடிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ மற்ற கேரக்டர் நம்ம யூஸ் பண்ணுறதோட ஸோ இந்த விக்டர் கேரக்டர் எஸ்எம்ஜி லோடிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கேரக்டருக்கு அப்படின்னா ஸோ தனியாக வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, எமோட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எமோட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிரேட் மாதிரி தராங்க. ஸோ இந்த கிரேட் ஓப்பனிங்காக லக்கில் கிடச்சாத உண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஃபிட்டும் தராங்க. ஸோ 8th லெவல் ரீச் பண்ணிங்க அப்படின்னா இந்த அவுட் ஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 10 லெவல் தான் இருக்குது. ஸோ இந்த 10 லெவல் ரீச் பண்ணுறது ஈஸியாக கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 XP, அதாவது XPங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈவோ கிரௌண்டில் இருக்க 4 மேட்ச்சில் ஸோ எது விளாண்டாலும் அந்த கேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த எக்ஸ்பி பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒவ்வொரு லெவலில் நீங்கள் வந்து புஷ் அப் ஆவீங்க. ஸோ உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஏதாவது ஒரு மேட்ச் விளாண்டோம் அப்படின்னா ஸோ அந்த மேட்ச்சுக்கு அடு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரிசல்ட் வரும். ஸோ அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பின் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட். முதல் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 பாயிண்ட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ லெவல் 2 வந்து போயிடலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் 10 ரீச் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவலும் பார்த்தீங்கன்னா வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ லெவல் 1 வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 500 பாயிண்ட் வேணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 600 பாயிண்ட் சொல்லி ஸோ லெவல் 9 பார்த்தீங்கன்னா 4000 பாயிண்ட் ரீச் பண்ணாதான் 10 வந்து உங்களால் ரீச் பண்ண முடியும். ஒவ்வொரு லெவலில் ரீச் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் எஸ்எம்ஜியோட ரீலோடிங் டைம் வந்து ரொம்பவே கம்மியாகும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட்ஃபிட் வர தராங்க. அது மூலம் பார்த்தீங்கன்னா எமோட்டும் கிடைக்குது. ஸோ உங்களால் இந்த லெவல் ரீச் பண்ண முடியல அப்படின்னா ஸோ உங்கள்ட்ட ஒரு யூசி கேஷ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த லெவல் வந்து நீங்கள் உங்களால் புஷ் அப் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1700 யூசி கேஷ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் உடனே பார்த்தீங்கன்னா 10 லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பசல் மாதிரி அடிச்சு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பசலை வந்து நீங்கள் வந்து 150 கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஃபிட் வந்து கிடைக்கும். இல்லை அந்த அவுட் ஃபிட் வந்து எனக்கு ஃப்ரீயாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கிரேட் ஓப்பனிங் லக் இருந்தால் கிடைக்கும். ஸோ இந்த கிரேட் வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெவல் ரீச் பண்ண இந்த கிரேட் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த கிரேட் வேணும் அப்படின்னா ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா 2 நடக்குது. ஸோ ஒரு நாளைக்கு இந்த ஈவெண்ட் மூலயமா பார்த்தீங்கன்னா வந்து 3 பாக்ஸ் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு வாரத்துக்கு பார்த்தா கூட உங்களால் 20 கிரேட் பாக்ஸ் வரையும் உங்களால் ஈஸியாக வந்து என் பண்ண முடியும். ஸோ இந்த கிரேட் பாக்ஸ் வந்து தனித்தனியாக ஓப்பன் பண்ணால் ஸோ எப்படியும் வாய்ஸ் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ லெஜெண்டரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஸோ பார்த்தீங்கன்னா 2 முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இந்த கிரேட் வந்து ஓப்பனிங் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவலெல்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு 50 கிரேட்டாக இருக்கும். ஸோ இந்த கிரேட் ஓப்பனிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் போடுறோம். நம்மளும் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட கிரேட் ஓப்பனிங்கும் ஸோ அதில் ட்ரை பண்ணி ஆட் பண்ண பார்க்குறேன். ஸோ இந்த மேட்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 3 ஈவோ கிரௌண்ட் மேட்ச் விளாடணும். இந்த ஈவோ கிரௌண்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா டிடிஎம் வராது. ஸோ டிடிஎம் இன்ஃபெக்ஷன் மோடு வந்து நாட் எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சர்வைவல் விளாடணும். ஸோ டார்கெஸ்ட் நைட் மேட்ச் மட்டும் விளாடணும். ஸோ இதுக்கு நீங்கள் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவல் டான் 2 இந்த கேம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்குள்ள போய் ஸோ பிளேஸ் ஒன்று போய் சுற்றுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஈவோ டாக்டிஷியன் அச்சீவ்மெண்ட்டுக்காக ஸோ அந்த மாதிரி நீங்கள் போனால் கூட ஈஸியாக கேல்குலேட் ஆகுது. ஸோ நான் வரும் ஒரு 10 தான் விளாண்டுருப்பேன். பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் முடிச்சு ஸோ அந்த பாக்ஸ் வந்து வாங்கிட்டேன். ஸோ இந்த கிரேட்டில் வந்து இப்போதைக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வாய்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு உங்களால் ஈஸியாக 3 கிரேட் வாங்க முடியும். ஸோ இதோட லிமிட்டட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 9 முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 நடக்குது இந்த ஈவெண்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சர்வைவல் விளாண்டும் ஸோ டார்கெஸ்ட் நைட்டாக விளாண்டுங்க. ஸோ இந்த 2 மேட்சும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே அன்லாக்கில் இருக்கிறது இல்லை. ஸோ அடிக்கடி லாக் ஆயிரும். ஒரு 6:30 மேலே தான் வந்து அன்லாக் ஆகும். ஸோ வீக்கெண்ட் டைமில் ஃபுல் டேவும் அன்லாக்கில் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணி லெவலாக புஷ் பண்ணுங்கள். ஸோ டிடிஎம் இன்ஃபெக்ஷன் மூடும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டுக்கு கால்குலேட் ஆகுது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு அவுட்ஃபிட்டை நீங்கள் ஸோ இந்த அவுட்ஃபிட்டை நீங்கள் கீப் பண்ணி போனால் மட்டும்தான் இது கால்குலேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு உங்கள்கிட்ட ஒரு லெஜண்ட் அவுட் ஃபிட் இருக்குது, மெத்திக் அவுட் ஃபிட் இருக்குன்னு சொல்லி இதை கீப் பண்ணிட்டு நீங்கள் மேட்ச் போனாலும் ஸோ அது உங்களுக்கு வராது. ஸோ உங்களுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்க இந்த அவுட்ஃபிட்டை நீங்கள் போட்டு மேட்ச்சில் போய் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பி வந்து ஸோ ஈவ கிரௌண்டில் இருக்கிற 4 வந்து கிடைக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் மூட் விளாண்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மேட்ச்சில் ஒரு 50 XP கிட்ட கிடச்சிச்சு. ஸோ டிடிஎம் விளாண்டேன், அதில் ஒரு 20 XP இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு. ஸோ இன்னொரு டார்க் கிருஷ்ணா எடுத்து இந்த மேட்ச் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா அந்த விக்டர் கேரக்டர் பற்றி நான் அனலைஸ் பண்ணது. ஸோ இதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அப்படிலாம் நானே கமெண்ட் பண்ணி, ஸோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஸோ நானே கமெண்ட் பண்ணி பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ யா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் அண்ட் விஷயம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பேசுகிறேன். முன்னாடி ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறது வரைக்கும் ஃபன் கைஸ் வாட்டா.